வணக்கம். கோடை காலமும் ஆரம்பித்து விட்டது. இனி அதிக வெயிலால் உடல் சூடு, நாக்கு வறட்சி, தண்ணீர் தாகம், நீர் எரிச்சல், நீர் இழப்பு என பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இதனால் உடலும் மனமும் சோர்ந்து விடும். பொதுவாக தண்ணீர் தாகம் எடுத்தால் நிறைய பேர் செயற்கை குளிர்பானங்களை தேடி பிடித்து விரும்பி சாப்பிடுவார்கள். உண்மையில் இது நாவிற்கு மட்டுமே சுவையை தவிர ஒரு நன்மையும் இதில் கிடைக்காது. உண்மையில் இந்த செயற்கை குளிர்பானம் என்பது மதுவை விட மோசமானது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த குளிர்பானங்கள் மூளைக்கு முற்றிலும் தீங்கு கொடுக்கக்கூடியவை. இதில் அதிக அளவில் ஃப்ரக்டோஸ் எனும் சர்க்கரையும் கார்பன் டை ஆக்சைடும் கலக்கப்பட்ட உடலுக்கு கெடுதல் தரும் பானம். இதில் எந்தவித ஊட்டச்சத்தும் இருக்காது. இவற்றை குடிப்பதால் உடலுக்கு எந்தவித ஆற்றலும் கிடைக்காது. உண்மையில் இவைகள் எடையை அதிகரிப்பதோடு எலும்புகளில் உள்ள கால்சியத்தையும் குறைக்க செய்கிறது. மேலும் அல்சைமர் நோய் என்ற மறதி நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயையும் ஏற்படுத்தக்கூடியவை. அதே போன்று இதில் சேர்க்கப்படும் செயற்கை இனிப்புகள் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தி இறைப்பை மற்றும் நாளமில்லா சுரப்பிகளை செயல் இழக்க செய்கிறது. பொதுவாக அந்தந்த சீசனில் கிடைக்கும் இயற்கை உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிட்டாலே அந்தந்த பருவநிலையை எளிதாக சமாளிக்க முடியும். அந்த வகையில் பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய தர்பூசணியை ஏன் அவசியம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டும், முக்கியமாக இதன் வெள்ளை பகுதி ஆண்களுக்கு ஏன் முக்கியம், இப்படி பலவற்றையும் தெரிந்து கொள்ள வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். கண்ணை கவரும் இதன் சிவப்பு நிறம் நம்மை அறியாமலேயே சாப்பிட தூண்டக்கூடியது. பொதுவாக கோடை என்றாலே உடலில் வெப்பம் அதிகரித்து உடலில் நீரிழப்பு ஏற்படக்கூடும். இதனால் உடல் எளிதில் வெப்பம் அடைந்து உடல் சோர்வாகி சிலருக்கு மயக்கம் கூட ஏற்படலாம். இந்த நிலையை தவிர்க்க தினமும் தர்பூசணி சாப்பிட்டு வருவது நல்லது. அதாவது இந்த தர்பூசணியில் 90% தண்ணீர் சத்து உள்ளது. சொல்லப்போனால் தினமும் ஒரு பெரிய துண்டு தர்பூசணி சாப்பிட்டால் வெயிலால் ஏற்பட்ட நீர் இழப்பை ஈடு செய்யும். மேலும் உடலும் குளிர்ச்சியடைந்து உடல் சோர்வையும் போக்கும். மேலும் சர்ம பிரச்சனைகளும் வராது. அடுத்து இதில் நீர் சத்தை போன்றே நார் சத்தும் அதிகம். இது இரண்டும் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு தேவை. பொதுவாக கோடை காலத்தில் உடலில் உள்ள நீர் சத்து வியர்வையின் மூலமாக வெளியேறி விடுவதால் நாம் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் அடைவதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மலமும் இறுகி வெளியேறாது. அந்த வகையில் நீர் சத்து, நார் சத்து இந்த ரெண்டும் இதில் உள்ளதால் இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. அதே போன்று கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் அதிகம் ஏற்படும். சிலருக்கு எவ்வளோ தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது. இந்த சமயங்களில் நீர் சத்து நிறைந்த இந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடும் பொழுது உடனே தாகம் அடங்கும். அதே போன்று தர்பூசணி சாப்பிடுவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயலாற்றுவதோடு சிறுநீர் பைகளில் அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும். சிறுநீர் வழியாக உடலில் உள்ள நச்சுகள் அனைத்தும் வெளியேறிவிடும். அதே போன்று யூரின் போகும்பொழுது ஒரே எரிச்சலாக உள்ளது என்பவர்கள் தர்பூசணி சாற்றுடன் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி கலந்து சாப்பிட்டால் நீர்த்தார எரிச்சல் உடனே அடங்கும். அதே போன்று இந்த தர்பூசணியை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதில் உள்ள அதிக இரும்பு சத்து தான் முக்கிய காரணம். எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த தர்பூசணியை நிறைய சாப்பிட்டு வரலாம். முக்கியமாக மற்ற பழங்களில் இல்லாத பைட்டோ நியூட்ரியன் சத்துகள் இதில் உள்ளதால் உடலின் ஆரோக்கியத்தை அதிகரித்து நம்மை சுறுசுறுப்பாக வைக்க உதவும். அதே போன்று இரத்த ஓட்டம், உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் கோடையில் உடலில் உள்ள நீர் வியர்வையாக வெளியேறி விடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து குறைந்து இரத்த ஓட்டம் வேகமும் குறைய வாய்ப்புள்ளது. எனவே தினமும் தர்பூசணி சாப்பிடும் பொழுது இரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். அதே போன்று நமது உடலின் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க கொழுப்பு சத்துக்கள் குறைந்த அதே சமயம் நார் சத்து அதிகம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். அந்த வகையில் இதில் உள்ள அதிக நார் சத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் இதில் பொட்டாசியமும் அதிகம் உள்ளதால் இதய துடிப்பை சீராக்கும். முக்கியமாக அதிக உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் தங்கள் டயட்டில் இந்த தர்பூசணியை சேர்த்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக இதில் உள்ள நார் சத்து மற்றும் நீர் சத்து வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் இதை சாப்பிட்டவுடன் அதிக நேரம் பசித்தாங்கும். இதனால் எடையும் குறையும். அதே சமயம் உடலுக்கு தேவையான சத்துகளும் கிடைத்துவிடும். அதே போன்று இதில் உள்ள லைகோபின்
மார்பு, நுரையீரல், கருப்பை, பெருங்குடல் போன்ற இடங்களில் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும். மேலும் இந்த லைகோபின் எலும்பை பாதுகாப்பதால் எலும்பு நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அடுத்து இந்த தர்பூசணியில் பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, லூடின், சியாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிக அளவில் உள்ளன. இவை மாலை கண் நோய், குளுக்கோமா போன்றவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்கும். எனவே தொடர்ந்து கம்ப்யூட்டர் முன்னே அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள் தர்பூசணியை அதிகம் சாப்பிட்டு வருவது நல்லது. பொதுவாக நாம் எல்லோருமே இதில் உள்ள சிவப்பு பகுதியை சாப்பிட்டு விட்டு வெள்ளை பகுதியை எரிந்து விடுவோம். ஆனால் இந்த வெள்ளை பகுதியில்தான் சிட்ருலின் என்ற சத்து உள்ளது. இந்த சத்து ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண் மலட்டுத்தன்மை போக்கக்கூடியது. மேலும் இந்த சிட்ருலின் சத்து உடலில் உள்ள இரத்த நாளங்களை விரிவடைய செய்வதால் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று இதன் விதைகளை காய வைத்து வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறது. அதே போன்று இதன் விதைகளை நன்றாக காய வைத்து தண்ணீரில் கொதிக்க வைத்தும் சாப்பிடலாம். அல்லது இதை வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு தண்ணீரில் கலந்தும் சாப்பிடலாம். எனவே இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த தர்பூசணியை எங்கு பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே சமயம் பழங்களை வாங்கும் பொழுது விதை உள்ள பழங்களாக பார்த்து வாங்குங்கள். காரணம், விதை இல்லாத பழங்கள் ஹைபிரிட் பழங்களாகும். இந்த வகை பழங்கள் சாப்பிட ருசியை தவிர இதில் எந்த சத்துகளும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.